ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் விமானங்களில் பயணம் செய்பவர்கள் செய்யக்கூடாத 10 தவறுகளை பற்றியும், மேலும் விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்காக நம்ம சில ட்ராவல் கைட்லைன்ஸ்லாம் சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், விமானங்களில் நீங்கள் எப்பயுமே பயணம் செய்வதற்கு முன்பு உங்கள் வீட்லேயோ இல்லை ரூம்லேயோ வந்து நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் அதாவது செக்இன் லக்கேஜ், பெரிய லக்கேஜ் இருக்கும்ல, அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் கையில் கொண்டு போவீங்களா, அந்த லக்கேஜ், இன்னொரு லக்கேஜ் வந்து பர்சனல் ஐட்டம். இந்த லக்கேஜிலெல்லாம், அதாவது உங்கள் பொருட்கள்லாம் வைப்பதற்கு முன்பு வேறு ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது தெரிந்தோ தெரியாமலோ தீப்பெட்டி, லைட்டரு, அதே மாதிரி இப்போ தீபாவளிலாம் வந்து கொண்டாடி இருப்பீங்க வீட்டில், அப்போ வந்து கிராக்கர் பாக்ஸ் ஏதாவது தெரியாமல் வைத்திருப்பீங்க. ஸோ முன்னாடி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறணும், இந்த பொருட்கள்லாம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு, எதுவுமே தடை செய்யப்பட்ட பொருட்கள் இல்லை அப்படின்னா உங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேக்கிங் செய்ய வந்து ஆரம்பிக்கலாம். எப்பயுமே உங்கள் டிக்கெட்டில் வந்து ஃப்ளைட்டு டிபார்ச்சர் டைம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த டிபார்ச்சர் டயத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் விமான நிலையங்கள் வந்து செல்வது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வந்து நான் சொல்லிக்கிறேன். மேலும் நீங்கள் இப்போ ரெண்டாவதாக முக்கியமான தகவல் என்னென்னா, அதாவது நீங்கள் எந்த நாடுகள் வந்து பயணம் செய்தாலும் சரி, இல்லை வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் இந்தியா வந்து பயணம் செய்தாலும் சரி, அதாவது இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நாட்டில் இருக்கும் பொழுதே நீங்கள் விமான நிலையங்கள் புறப்படுவதற்கு முன்பு, அதாவது உங்கள் வீட்லேயோ உங்கள் ரூமில் அங்கே இருக்கிற இடத்துலையே நீங்கள் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து மேக்ஸிமம் வந்து செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விமான நிலையங்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே போய் நம்ம வந்து அந்த நாட்டு காசை மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்த அளவு தான் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து மணி வந்து பணப்பரிமாற்றம் வந்து செய்து கொள்வது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். இது ரெண்டாவது தகவல். மூன்றாவது தகவல் வந்து, சில இடங்களில் இமிக்ரேஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விமான நிலையங்கள்லாம் அவங்க பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேனிங் பண்ணாலே அவங்க டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்கேனிங் வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து இருக்கும்ல, எந்த பக்கத்தில் இருக்குது, அதை தான் நீங்கள் வந்து ஸ்கேனிங் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் என்ற ஒரு தகவல். அதே மாதிரி உங்கள் பாஸ்போர்ட்டில் வேலிடிட்டிலாம் வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பயணம் புறப்படும் நாடுகளுக்குரிய அந்த பயண தேவைகள்லாம் நீங்கள் பூர்த்தி வந்து செய்திருக்கீங்களா, அதாவது பாஸ்போர்ட் வேலிடிட்டி, விசா வேலிடிட்டி, டிக்கெட் காப்பி, இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ இதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் மெயினாக வந்து இந்த ஹாட் ஃப்ளாஸ், இந்த இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுடு தண்ணி, சுடுபால், இந்த மாதிரி ஹாட் ஃப்ளாஷ்லாம் நீங்கள் வந்து வைத்திருக்க வந்து கூடாது. அந்த ஹாட் ஃப்ளாஸ்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோடு கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் என்னென்ன பொருள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது, செக்இன் பேக்கேஜில், அதாவது பெரிய லக்கேஜில் என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது சம்மந்தமான வீடியோலாம் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து பவர் பேங்க் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து கொண்டு போங்க, செக்இன் லக்கேஜ் பெரிய லக்கேஜில் வந்து வைக்காதீங்க. முக்கியமாக இப்போ ஃபேமிலியெல்லாம் கூட்டு போகிறவங்க வந்து நீங்கள் வீட்டு பொருட்கள், இப்போ சமையல் பொருட்கள் வந்து வாங்கிட்டு போவீங்க, இப்போ கல்ஃப் கண்ட்ரிலாம் போகிறீங்கன்னா அந்த கசகசாலாம் வந்து அளவுடே வந்து கிடையாது, அதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு செல்லாதீங்க. ஏன்னா சமையல் பொருட்கள்லாம் மொத்தமாக வைக்கும்போது அந்த கசகசாலாம் வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த நாடுகளுக்கு பயணம் செய்கிறீங்களோ தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து எடுத்துட்டு வந்து செல்லவே கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துட்டு செல்லுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய டிக்கெட் காப்பியை வந்து நீங்கள் தெளிவாக வந்து படித்து வந்து பார்க்கணும். அதில் உங்களுடைய கேபின் லக்கேஜோடைய வெயிட் வந்து எவ்வளவு, செக்இன் லக்கேஜோடைய வெயிட் வந்து எவ்வளவு அப்படின்ற டீட்டெயில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டிக்கெட் காப்பியில் வந்து உங்களுக்கு பெரிய லக்கேஜில் வந்து எவ்வளோ வெயிட், 30 கிலோனா 30 கிலோ தான், 23னா 23 கிலோ தான், அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து எத்தனை பீஸ் வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பீஸ்னால் ஒரே பீஸாக தான் கொண்டு போகணும், ரெண்டு பீஸ்னால் நீங்கள் ரெண்டு பீஸாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணணும். அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் வந்து 7 கிலோ அலோடுனா 7 கிலோ மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மேலும் பர்சனல் ஐட்டம்ஸ் பேக்கில் வந்து நீங்கள் லேப்டாப் மட்டும்தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் அதாவது என்ன உங்களுடைய டிக்கெட் காப்பியில் வந்து சொல்லியிருக்கிறாங்களோ ஸோ அதை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் வெயிட் வந்து நீங்கள் எக்ஸஸாக வந்து கொண்டு போகிறீங்கன்னா அதற்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸஸாக வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இது விமான நிலையங்களில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். இதே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது.
மேலும் வந்து முக்கியமான அடுத்த ஒரு தகவல் என்னென்னா, இப்போ நீங்கள் லக்கேஜ் வந்து உங்களுடைய லக்கேஜில் இருக்குல்ல, உங்களுடைய லக்கேஜுக்கு கலர் கோடிங் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஏதாவது ஒரு கலர் கோடிங் மாதிரி ஐடென்டிஃபிகேஷன், ஏன்னா வந்து உங்களை மாதிரியே வந்து லக்கேஜ் வந்து வேறு யாராவது வச்சுருப்பாங்க அதே பேக்கு, அதனால வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏதாவது கலர் கோடிங் டேக் ஏதாவது நீங்கள் வந்து அதில் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த லக்கேஜில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு மூணு பேரோட லக்கேஜ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்ப்பதற்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் உங்கள் லக்கேஜில் வந்து ஏதாவது ஒன்று பேஸ்ட் பண்ணி வைப்பது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும், ஏதாவது ஒரு டேக்ஸு ஏதாவது அந்த மாதிரி. மேலும் வந்து முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, நீங்கள் எந்த நாடுகளுக்கு வந்து பயணம் வந்து செய்கிறீங்களோ அந்த நாடுகளுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெளிவாக வந்து தெரிந்து வைத்து கொண்டு பயணம் செய்ய வேண்டும். அந்த நாடுகளுக்குரிய பயண தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்குரிய ட்ராவல் டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு செட்டு காப்பி வந்து நீங்கள் வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அதிகமான இப்போ விலையுயர்ந்த பொருட்கள், தங்கம், அதாவது வெள்ளி, மேலும் பணங்கள்லாம் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ட்ராவல் டாக்குமெண்ட்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகிறது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு லக்கேஜ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லக்கேஜ் மிஸ்ஸிங் செக்ஷன் இருக்கும், அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். அவங்கள தொடர்பு கொண்ட உடனே நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணம் வந்து செய்தீங்களோ அந்த ஏர்லைன்ஸும் வந்து விமான நிலையங்களில் வந்து இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்வது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் முக்கியமாக வந்து இப்போ விமானத்தில் வந்து பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வந்து தேவைப்பட்டால், இப்போ ஏதோ வாட்டர் பாட்டில், இப்போ உங்களுடைய டிக்கெட்டில் வந்து வாட்டர் பாட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேங்க, இப்போ ஏர் அரேபியா போன்ற ஃப்ளைட்லாம் போகிறவங்க இல்லை வேறு ஏதாவது ஃப்ளைட்டில் போகிறவங்க நீங்கள் எதுவுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே. இப்போ வாட்டர் வேணும், ஏதாவது உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டது வாட்டர் வேணும், இல்லைன்னா மாஸ்க் அப்படி வேணும், இந்த ஏதாவது உங்களுக்கு தேவைகள் வந்து ஏற்பட்டால் நீங்கள் வந்து அங்கே விமான பணிப்பெண்கள் வந்து இருப்பாங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஹெல்ப் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஐ நீடு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து உதவி வந்து செய்வாங்க என்ற ஒரு தகவல் நிறைய பேர் அதை தயக்கத்துடன் வந்து எதுவுமே அந்த விமான பணிப்பெண்கள் அவங்கக்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கேட்பதும் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி வந்து செய்வாங்க என்ற ஒரு தகவலையும் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து முக்கியமாக ஒரு தகவல் வந்து விமான நிலையங்களில் இமிக்ரேஷன் நீங்கள் செக்ஷன் போனாலும் சரி, அங்கே உள்ள அதிகாரிகிட்ட பேசும்பொழுதும் சரி, அதே மாதிரி கஸ்டம்ஸ் வந்து இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுதும் சரி, போல்டாக தைரியமாக நீங்கள் வந்து பேசணும். ஏன்னா வந்து அவங்க வந்து நார்மலாக ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து கேட்பாங்க, அப்படி கேட்கும் பொழுது அதாவது போல்டாக நீங்கள் வந்து பேசணும், ரொம்ப சோகத்தோட அதாவது பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி பயத்தோட தயக்கத்துடன் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏதாவது சந்தேகப்பட்டு உங்களை வந்து கொஞ்சம் நேரம் விமான நிலையத்திலே வந்து வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. அப்புறம் சில என்கொயரியில் வந்து கேட்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எவ்வளோ நாள் தங்கியிருந்தீங்க, என்ன வேலை பார்த்தீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையை நீங்கள் தவிர்ப்பதற்கு அவங்க ஏதாவது கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் வந்து போல்டாக அதாவது தைரியமாக வந்து பதில் சொல்ல வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலை தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்கு அதாவது விமான நிலையங்களுடைய புதிய புதிய அறிவிப்புகள், பல்வேறு முக்கிய தகவல்கள்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு விருப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.